ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் அஸ்லம் பாய். இது ஏஆர்ஏ குக்கிங். இன்றைக்கி நம்ம ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் மட்டன் சுக்கா எப்படி வீட்டில் ஈஸியாக சமைக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு நான் ஒரு ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், கறி லீவ்ஸ், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு குக்கர் எடுத்து முதல் நம்ம மட்டனை பாயில் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். விட்டுட்டு மட்டனை அதில் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஹாஃப் கேஜி மட்டன் சேர்த்துருக்கேன். இதில் இதோட ரெண்டு பட்டை மிளகாய் சேர்த்துக்கிடுவோம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விடுவோம். இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். சும்மா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸ்டார் ஹோட்டலில் இதே மாதிரி மட்டனை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவாங்க. நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா இனி வர்ற ப்ரிப்பரேஷன் அவங்கள ரெடி பண்ணி கொடுப்பாங்க நமக்கு. நம்ம இனி அடுத்து மட்டன் சுக்கா எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிறேன், அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி அதில் வதக்குவோம் நல்லா. இதோட ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த மட்டன் சுக்கா ரெடி பண்ணுறதுக்கு முன்னங்கால் தொடக்கறி எடுத்திருக்கேன். அந்த கறி தான் சீக்கிரம் வேகக்கூடியதும் செரிமானமாகக்கூடியதுமான தன்மை உடையது. ஸ்டார் ஹோட்டலில் அதை தான் பயன்படுத்துவாங்க இந்த மட்டன் சுக்காக்கு. ஸோ அதனால் நானும் அதையே பயன்படுத்தியிருக்கேன். இன்ஷால்லாஹ் நீங்களும் இதே பயன்படுத்தி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ அதோட நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். தண்ணி சேர்க்காமல் முதல் மட்டன் மத்தரம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இப்போ மட்டனுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற வாட்டரை இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஏற்கனவே நம்ம சேனலில் இதே மாதிரி மட்டன் சுக்கா வேறு ஸ்டைலில் ரெடி பண்ணது வீடியோ வெளியாகிருக்கு, அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்காண்டி புத்தம் புதிய வீடியோக்கள் ரெடியாகிருக்கு. இப்போ அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சு இந்த மட்டனை வேக வைக்கணும். நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிறதுனால நல்லா சீக்கிரம் வெந்துடும். அப்படி தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம இதை சிம்லேயே வச்சு குக் பண்ணால் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம் கறி லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் மட்டன் சுக்கா வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. இன்ஷால்லா வேறொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்லம் பாய். இது ஏஆர்ஏ குக்கிங்.